நண்பர்களுக்கு வணக்கம். பிட்காயின் இவ்வளவுதான் தொடரோட 6வது பகுதியில் நம்ம இப்போ இருக்கோம். இதுவரைக்கும் பிட்காயின்னா என்ன, பிட்காயினோட அல்காரிதம்னா என்ன, பிட்காயின் எப்படி உருவாகுது, பிட்காயின் எப்படி இயங்குது அப்படின்னு எல்லாத்தையுமே பார்த்தோம். இந்த பகுதியில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, குறைவான திறன் கொண்ட கணினி இருக்கிறவங்களும் பிட்காயினை உருவாக்கலாம், அதுக்கு அவங்க வந்து பிட்காயின் குளங்கள் அல்லது பூல்களில் இணையணும் அப்படின்னு நான் போன பகுதியில் சொல்லியிருந்தேன். எந்தெந்த தகுதிகள்லாம் இருந்தால் பூல்களில் இணைய முடியும், இணைஞ்சு எப்படி பிட்காயினை உருவாக்கணும், உருவாக்கின பின்னாடி அது எப்படி பணமாக மாற்றி எடுத்துக்கலாங்கிற விஷயத்தை பற்றியெல்லாம் இந்த பகுதியில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இணையத்தில் உண்மையான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதே மாதிரி போலியான விஷயம் 5 இருக்கும். இதுதான் எல்லா இடத்துலையுமே நடக்குது. ஒரு கூகுள் சர்ச்சிங் இன்ஜின் இருக்குது அப்படின்னா கூட அதே மாதிரி போலியாக ஒரு 5 சர்ச்சிங் இன்ஜினை உருவாக்கி அதன் மூலமாக மக்களை ஏமாத்துறது நடந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி கிரிப்டோ கரன்சி குளங்கள் அல்லது பிட்காயின் குளங்கள்லேயும் கூட போலியான குளங்கள் நிறையா இருக்குது. அதனால் நீங்களே கூகுளை சர்ச் பண்ணி ஏதாவது ஒரு குளத்தை கண்டுபிடிச்சி அதில் போய் இணையலான்னு பார்க்காதீங்க. உங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரிந்த நபர்கள் ஏதாவது ஒரு கிரிப்டோ கரன்சி குளத்தில் இருந்தாங்க அப்படின்னா நீங்களும் அதில் போய் இணைஞ்சிக்கிறது நல்லது. அப்போ தான் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவர் உங்களுக்கு உதவி பண்ண முடியும். உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க யாருமே இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி பண்ணலை அப்படின்னா யூடியூப்பில் நிறைய யூடியூபர்ஸ் வந்து கிரிப்டோ கரன்சியை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீடியோலாம் பாருங்கள். பார்த்துட்டு ஏற்கனவே ஒரு 3-4 மாதமாக நான் இவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அந்த குறிப்பிட்ட குளத்தில் நீங்களும் கூட இணைஞ்சிக்கலாம். இப்படி முன் அறிமுகம் இருக்கிற நபர்கள் கூட சேர்ந்து இணைந்து செயலாற்றுறது அப்படிங்கிறது இந்த மாதிரி வேலைகளில் மிக மிக அத்தியாவசியமானது. ஒரு பிட்காயின் பூல் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் எப்படி இணையலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அவங்க கொடுத்துருக்கிற சாஃப்ட்வேரை நீங்கள் வந்து பதிவிறக்கம், அதாவது டவுன்லோட் பண்ணணும். பண்ணிவிட்டு அதை உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணணும். அப்படி இன்ஸ்டால் பண்ணி முடித்த உடனேயே உங்களுக்குன்னு ஒரு யூசர் நேம் கேட்கும், ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். இது ரெண்டையுமே நீங்கள் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்த பின்னாடி தான் உங்களால் அந்த குறிப்பிட்ட பிட்காயின் குளத்தில் இணைய முடியும். இது ஏறத்தால் ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேரை உங்கள் கம்ப்யூட்டரில் பதிவிறக்கம் பண்ணி பயன்படுத்துகிற மாதிரி தான். ரொம்ப எளிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஆனால் கொஞ்சம் கவனமாக பண்ணிங்கன்னா தாராளமாக யார் வேணாலும் இந்த சாஃப்ட்வேரை இணைந்து பயன்படுத்தலாம். கிரிப்டோ கரன்சி பூல்கள் அல்லது குளங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கூடுதலாக என்ன ஒரு வசதி கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் பிட்காயினை மட்டும்தான் மைனிங் பண்ணணும்னு கிடையாது. பிட்காயின் இல்லாமல் வேறு பல கிரிப்டோ கரன்சிகள் இருக்கு இல்லைங்களா, அந்த கிரிப்டோ கரன்சிகளோட பெயரெல்லாம் வரும். அதில் உங்களுக்கு எந்த கிரிப்டோ கரன்சியை பற்றி தெரியுமோ அல்லது எது எதிர்காலத்தில் வளரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நம்பி நீங்கள் மைனிங் செய்யலாம். இல்லைன்னா அன்னைக்கு தேதிக்கு எந்த குறிப்பிட்ட கிரிப்டோ கரன்சியை மைனிங் பண்ணால் அது லாபகரமாக இருக்குது அப்படின்னும் அந்த பூலில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேரை உங்களுக்கு சொல்லும். அப்போது அன்னைக்கு தேதிக்கு எனக்கு இதுதான் லாபமாக இருக்குது அப்படின்னா அந்த கிரிப்டோ கரன்சியை கூட நீங்கள் எடுத்து உடனே மைனிங் பண்ணலாம். இது பூல்களில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு கூடுதலான வசதி. ஆன்லைனில் நிறைய கிரிப்டோ கரன்சி பூல்கள் இருக்கிறதுனால எல்லா பூல்கள்லையுமே இணைஞ்சு எல்லாருமே கிரிப்டோ கரன்சியை மைனிங் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி எல்லாராலையும் பண்ணிட முடியாது. ஏன்னா ஒவ்வொரு கிரிப்டோ கரன்சி குளத்துலேயும் இவ்வளவு ஹார்ஷ் பவர் இருந்தால் மட்டும்தான் இங்கே கூட இணைஞ்சு நீங்கள் செயலாற்றலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துட்டு அவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் கணினிக்கு திறன் இருக்கா அப்படின்னு பார்த்து, திறன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கிரிப்டோ கரன்சி மைனிங்கில் ஈடுபட முடியும். குறிப்பாக பிட்காயின் மாதிரியான நிறைய பேர் மைனிங்கில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கரன்சிகளை நீங்களும் மைனிங் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அதிக ஹாஷ் பவர் தேவைப்படும். அப்போது குறைஞ்சது 4-5 லட்சம் செலவு பண்ணி நீங்கள் வந்து ஒரு கணினியை வடிவமைச்சா மட்டும்தான் உங்களால் பிட்காயினை நெருங்குவாவது முடியும். ஆனால் மற்ற கிரிப்டோ கரன்சிகளை பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் ஓரளவுக்கு பவர் இருந்தாலே போதும். அப்போது தொடக்கத்தில் மைனிங் பண்ணக்கூடியவங்க பிட்காயின் பக்கம் போகாமல் மற்ற கிரிப்டோ கரன்சிகளில் ஏதாவது ஒரு கிரிப்டோ கரன்சியை மைனிங் பண்ணி, மைனிங்னா என்ன, எவ்வளவு லாபம் வருது அப்படிலாம் பார்த்துட்டு கடைசியாக பிட்காயின் பக்கம் போகிறதுங்கிறது தான் நல்லது. இப்படியாக கிரிப்டோ கரன்சி பூல்களில் இணைஞ்சி நீங்கள் வந்து மைனிங் செஞ்சு பணத்தை உருவாக்குறப்போ நீங்கள் உருவாக்குன அந்த கிரிப்டோ கரன்சியோட மதிப்பு டாலர்களில் இவ்வளவு, ரூபாயில் இவ்வளவு அப்படின்னு உங்களுக்கு காமிக்கும். அந்த குறிப்பிட்ட தொகையை நீங்கள் அமேசான்லேயோ பேபால்லேயோ சாதாரண தொகையாக மாற்றி வெளியிலையும் எடுக்க முடியும். இப்படி ஒரு சேவையை உங்களுக்கு கொடுக்கறதுனால இந்த கிரிப்டோ கரன்சி பூல்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேவைக்கான சேவை கட்டணத்தை அவங்க கண்டிப்பாக வசூலிப்பாங்க.
அந்த சேவை கட்டணம் போக மிச்சம் இருக்கக்கூடிய காசை தான் உங்களால் எடுக்க முடியும். ஆக மொத்தம் கிரிப்டோ கரன்சி மைனிங் அல்லது பிட்காயின் மைனிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல தரமான கணினி உங்கள் கிட்டக்க இருக்குது, உங்களால் லட்சக்கணக்கில் வந்து பணம் செலவிட முடியும் அப்படின்னா நீங்கள் தனியாகவே மைனிங் செய்யலாம். அல்லது என்னால் ஓரளவுக்கு செலவு பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் பூல்களில் இணைஞ்சும் மைனிங் செய்யலாம். இது இல்லாமல் நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கீங்களா, நீங்களும் வந்து கிரிப்டோ கரன்சியை மைனிங் பண்ணலாம், எங்கள் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து என்கிட்ட ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது, அதில் நான் மைனிங் பண்ண முடியுமா அப்படின்னு என்கிட்ட கேள்வியும் கேட்டிருக்காங்க. நீங்கள் இதில் நல்லா கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு சாதாரண ஆண்ட்ராய்டு ஃபோனில் கொடுக்கப்பட்ட அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி மைனிங் பண்ணியும் கூட உங்களால் கிரிப்டோ கரன்சியை சம்பாதிக்க முடியும். ஆனால் இதன் மூலமாக நீங்கள் அதிக லாபத்தை அடைய முடியாது. என்னடா கிரிப்டோ கரன்சியும் கிடைக்குன்றான் ஆனால் லாபம் கிடைக்காதுங்கிறான், கொஞ்சம் குழப்பமாக இருக்கே அப்போ நீங்கள் யோசிக்கலாம். எப்பயுமே கிரிப்டோ கரன்சியை மைனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு லாபம் கிடைக்குமா இல்லையான்னு நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துட்டு தான் மைனிங் பண்ணணும். இப்படி கணக்கு போடுறதுக்கான சூத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வன்பொருள் தேய்மானம், அதாவது ஹார்ட்வேர் வந்து எந்த அளவுக்கு டிப்ரிசியேஷன் ஆகும் அப்படிங்கிறது முதல்ல எடுத்துக்கணும். அதே மாதிரி நீங்கள் பிட்காயின் அல்லது கிரிப்டோ கரன்சியை மைனிங் செய்கிறப்போ உங்களுக்கு எவ்வளவு மின்சார கட்டணம் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கணும். இது ரெண்டையும் கூட்டிக்கணும். இதில் இருந்து உங்களுக்கு வரப்போகிற வரவு எவ்வளவு அப்படிங்கிறத நீங்கள் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிறது லாபமா அல்லது நஷ்டமா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பிட்காயின் மைனிங்கை பொறுத்த வரைக்கும் பிட்காயின் மைனிங் அப்படிங்கிறது உங்கள் கணினியில் இருக்க ஜிபியூவையோ அல்லது சிபியூவையோ பாதிக்கக்கூடும். ரொம்ப காலம் நீங்கள் வந்து மைனிங் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சிபியூவும் ஜிபியும் ரொம்ப தேய்மானம் அடைஞ்சு நீங்கள் புதுசாக மாற்ற வேண்டிய சூழ்நிலையும் வரலாம். ஆக மொத்தம் அந்த தேய்மானம்ங்கிறது உங்களுக்கு முதல் நஷ்டம். அதே மாதிரி பிட்காயினை மைனிங் பண்ணுறப்போ நீங்கள் வந்து நிறைய மின்சாரத்தை பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்கள் கணினி மின்சாரத்தில் தான் இயங்கும். ஒருவேளை நீங்கள் நிறைய ஜிபியூவை பயன்படுத்தி நீங்கள் மைனிங் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரூமே வந்து ரொம்ப வெப்பமாயிடும். அப்போ அந்த அறையை குளிர்விக்கிறதுக்கு, உங்கள் கணினியை குளிர்விக்கிறதுக்கு திரும்பவும் நீங்கள் மின்சாரத்தை தான் நிறையா செலவு பண்ணுறீங்க. இப்படி மைனிங்கில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கான மின்சார செலவு அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகரிக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து 10 ரூபாய் 50 பைசா மின்சார கட்டணம், ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கடை பேரில் மின் இணைப்பு வச்சுருக்கீங்க, அந்த மின்சாரத்தை பயன்படுத்தி தான் நீங்கள் மைனிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதே நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்க, அந்த வீட்டுக்கு மின்சார கட்டணம் ரொம்ப குறைச்சல் தான், அந்த சமயத்தில் நீங்கள் மைனிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆக மொத்தம் இந்த மின் கட்டணம் அப்படிங்கிறது உங்களுக்கு லாபம் வருமா நஷ்டம் வருமா அப்படிங்கிறத ஓரளவுக்கு தீர்மானிக்கக்கூடியது. அதே சமயம் நீங்கள் வந்து பூல்களில் இணைஞ்சு மைனிங் பண்ணுறப்போ நீங்கள் இவ்வளோ ரூபாயை சம்பாதிக்க போகிறீங்க அப்படின்னு அவங்களே தோராயமாக ஒரு கணக்கு கொடுத்துருவாங்க. ஆக மொத்தம் நீங்கள் இந்த தேய்மானம் இவ்வளோ வரலாம், நமக்கு மின் கட்டணம் இவ்வளோ வரலாம், நமக்கு வருவாய் இவ்வளோ வரலாம் அப்படிங்கிற மூணுமே உங்கள் கிட்டக்கு இருக்கும். இது மூணையுமே வச்சு உங்களுக்கு கடைசியாக நிற்க போகிற அந்த லாபம் அதிகமாக இருக்க போதா அல்லது நீங்கள் நஷ்டம் அடைய போகிறீங்களா அப்படின்னு பார்த்துட்டு லாபம் வர்ற மாதிரி இருந்தால் மட்டும் இந்த மைனிங்கில் ஈடுபடுங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய கணினி இருக்கு இல்லையா, அதோட ஹாஷ் பவரை ஓரளவுக்கு நீங்கள் இன்னும் அதிகரிச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு லாபமும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது லாபம் வர்ற அளவுக்கு ஹாஷ் பவரை அதிகரிக்க முடியும்னா மட்டும் நீங்கள் மைனிங்கில் ஈடுபடுங்க. நானும் மைனிங் பண்ணுறேன், நானும் ஃபோனை பயன்படுத்தி மைனிங் பண்ணுறேன், நானும் லேப்டாப்பை பயன்படுத்தி மைனிங் பண்ணுறேன்னு மைனிங்கில் இறங்காதீங்க. இப்போது நீங்கள் ஃபோன் மூலமாக மைனிங்கில் ஈடுபடுறீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனோட சார்ஜ் குறைஞ்சது வந்து ஒரு 12 மணி நேரத்துலேருந்து 24 மணி நேரம் நிற்க வேண்டிய சார்ஜுங்கிறது 2 மணி நேரம் 3 மணி நேரத்துலேயே சுத்தமாக இறங்கிடும். உங்கள் ஃபோனோட பேட்டரிங்கிறது அடிக்கடி ட்ரை ஆகிக்கிட்டே இருக்கும். இதனால் உங்கள் ஃபோன் சீக்கிரமாகவே பழுதுபடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 40,000 50,000 கொடுத்து ஒரு ஆப்பிள் ஃபோன் வாங்கி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பிட்காயின் மைனிங்கில் தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபோன் சீக்கிரமாக கெட்டு போயிடும். அப்போது அந்த ஃபோனோட விலையை விட உங்களுக்கு கிடைக்க போகிற லாபங்கிறது ரொம்ப 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 குறைச்சலாக இருக்கும். இது நஷ்டத்துக்காக வேலை பார்க்குற மாதிரி ஆகிடும். அதனால் உங்களுக்கு கிடைக்க போகிறது லாபமாக அல்லது நஷ்டமாக அப்படின்னு பார்த்துட்டு லாபம் கிடைக்கும்னா மட்டும் நீங்கள் அதில் இறங்குறீங்க அப்படின்னா தான் அது வேலைக்கு ஆகும். கிரிப்டோ கரன்சி பூல்கள் அல்லது குளங்கள் மூலமாக நீங்கள் மைனிங் பண்ணுற மாதிரியே வெப் மைனிங் அப்படின்னு ஒரு மைனிங் இருக்குது, அதே மாதிரி கிளவுட் மைனிங்னு ஒரு மைனிங் இருக்குது. இவ்வளோ நேரம் நம்ம ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பார்த்தோம் இல்லையா, அதற்கு இணையாக இதில் இருக்கக்கூடிய சில தீய வழிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நாளைக்கு வேறு யாராவது உங்ககிட்ட புதுசாக ஒரு விஷயம் சொல்கிறப்போ அது லாபமாக வருமா நஷ்டமாக வருமா வேலைக்கு ஆகுமா இல்லையா நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். அதனால் இந்த கிளவுட் மைனிங்னா என்ன, வெப் மைனிங்னா என்ன, இது உங்களுடைய கணினியை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அல்லது லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறத பற்றியெல்லாம் அடுத்த பகுதியில் நம்ம விரிவாக பார்ப்போம்.